வணக்கம் வெல்கம் டு பி ஃபார் புக்ஸ் நான் உங்கள் வேசுகா இன்னைக்கு நம்ம பேச போற புத்தகம் வந்து சீசு செல்லப்பா அவர்களுடைய பாடி வாசல் இந்த நாவல் 1959 ஆண்டு சீசு செல்லப்பா நடத்திய எழுத்துங்கிற பத்திரிகையில அவர்களோட சந்தாதாரர்களுக்கு இலவசமா அனுப்பி வைக்கப்பட்டது மித்தவங்களுக்கு வந்து 1 ரூபாய்க்கு வித்தாங்க அது சீசு செல்லப்பா அவர்களுடைய நாவல் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு அவருடைய சிறுகதைகள் ரொம்ப ஃபேமஸ் நம்மளோட சேனல்ல கூட மூடி இருந்ததுங்கிற அவருடைய சிறுகதையை ஆல்ரெடி பேசியிருக்கோம் இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா அதுக்குரிய லிங்க் கீழே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை நீங்க பாருங்க நாவலுடைய தலைப்பு வாடிவாசல் வாடிவாசல்ங்கிற தலைப்பை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கும் இது எதை பத்தி இது தமிழ்நாட்டோட வீர விளையாட்டுனா ஜல்லிக்கட்டுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஜல்லிக்கட்டை பத்தி இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எந்தெந்த நாவல்கள் எந்தெந்த கதைகள்ல வந்திருக்குங்கிறத பார்ப்போம் சங்க இலக்கியமான கலித்தொகையில ஜல்லிக்கட்டு பற்று ஏராளமான வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜல்லிக்கட்டை ஏறு தழுவுதல்ங்கிற பெயர்ல வர்ணிச்சிருக்காங்க கொள்ளேற்று கோடாஞ்சுவனை மறுமையிலும் புல்லாலே ஆய மகள் அப்படின்னு சொல்லி கலித்தொகையில வர்ணிச்சிருக்காங்க அதாவது கொம்பை கண்டு பயப்படுபவனை மறுபிறவியில கூட அந்த நாட்டு பெண்கள் விரும்ப மாட்டாங்க கலித்தொகைக்கு அப்புறம் இந்த விளையாட்டை பத்தி குறிப்பிடும்படியான சித்திரம் வேணும்னா நம்ம பார்க்க வேண்டியது திரு ராஜமையர் அவர்களுடைய கமலாம்பாள் சரித்திரங்கிற நாவல் தான் இதுல ஜல்லிக்கட்டு வீர விளையாட்ட காமிக்காட்டினா கூட அதுல புகுத்தப்பட்ட அரசியலை பத்தி தோலுரிச்சு காமிச்சிருக்காங்க மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் நடக்கிற போட்டி எப்படி அது காலப்போக்குல மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் நடக்கிற போட்டியா பரிணாம வளர்ச்சி அடையுதுங்கிறத காமிச்சிருக்காங்க அதிகாரம் படைத்த இரண்டு மனிதர்கள் தங்களோட அதிகாரத்தை சோதிக்கிறதுக்காண்டி இந்த ஜல்லிக்கட்டை பயன்படுத்தியிருக்காங்க இந்த கதையில கடைசியில தோத்து போன காளைய அந்த ஊர் ஜமீன்தார் எல்லாரும் முன்னாடியும் உயிரோட வச்சு தோலை உரிக்கிறத காமிக்கும் போதே அப்பட்டமா தெரியுது கமலாம்பாள் சரித்திரத்துக்கு அடுத்து இந்த விளையாட்டை பத்தி குறிப்பிடும்படியான சித்தனை இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது கூப்பா ராஜகோபால் அவர்களுடைய வீரமாளின் காளைங்கிற சிறுகதை தான் கதையில வீரமாள் ஒரு காளை வளர்க்குறாங்க ஒரு கட்டத்துல வீரமாளோட அப்பாவும் அவரோட ஐத்தான் காத்தான்கிறதும் பேச்சுவாக்கில் போய் அது வீரப்பா முடிஞ்சு இந்த மாட்டை அடக்கிறேன்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறாரு ஜல்லிக்கட்டு போட்டியில காத்தான் ஆல்மோஸ்ட் அந்த காளையை அடக்கி முடிச்சிட்டாரு அடக்கி முடிச்சதுக்கு அப்புறம் எதிர்பாராத விதமா ஒரு நிகழ்வுல அந்த காளையோட கொம்புல மாட்டி அவர் இறந்துடுறாரு அது இறந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வீரமாள் வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க சரி இதை படிச்சுட்டு இருக்க நாம எல்லாம் நினைக்கிறோம் அவங்க அத்தான் செத்துட்டாரு அதுக்காண்டிதான் அவங்க அழுகுறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆனா கதையோட முடிவுலதான் தெரியுது அவள் தன்னோட காலை அடக்கப்பட்டதை நினைச்சு ரொம்ப வருந்துறா ராஜமையரோட கதையில முடிவுல என்னவோ அதே மாதிரி ராஜம்பாள் ஒரு வேல் கம்பை எடுத்து அதோட காலை மேல சொருகிறா அப்படியே முடியுது இதுக்கப்புறம் நம்ம ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னா அது கண்டிப்பா சீசு செல்லப்பா அவர்களுடைய வாடிவாசல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வாடிவாசலுடைய கதையை இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சூர்யாவை வச்சு திரைப்படமா எடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு பேட்டியில வெற்றிமாறன் அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா நீங்க எதை பேஸ் பண்ணி நாவல்களை செலக்ட் பண்றீங்க திரைப்படமா ஆக்குறதுக்கு எவ்வளவோ நாவல்கள் இருந்தாலும் எல்லா நாவல்களையும் திரைப்படமா எடுக்க முடியாது நீங்க எதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சிம்பிளா சொன்னாரு எந்த ஒரு நாவலை நீங்க 3 act ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சருக்குள்ள வைக்க முடியுமோ அந்த நாவலை தான் நான் திரைப்படமா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு 3 act ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர்னா இங்க ஒரு கிராஃப் கொடுத்துருக்கோம் அதாவது மொத்த ஸ்கிரீன் பிளேவை மூணா பிரிச்சுக்கலாம் Act 1, Act 2, Act 3 Act 1 அப்படின்னா செட்டப்னு சொல்லிட்டு மொத்த அதில் வர்ற கதாபாத்திரங்கள் இன்ட்ரோடக்ஷனு எந்த ஏரியாவில் நடக்குது அதோட சரௌண்டிங் என்விரான்மெண்ட் என்ன எல்லாமே சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கதைக்கு உங்களை தயார்படுத்துவாங்க அதுதான் Act 1 அடுத்து Act 2 கான்ஃபர்னேஷன் கதையுடைய நாயகனை கதையை நோக்கி செலுத்துறது அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நோக்கி கதாநாயகனை திருப்புறது தான் Act 2 அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு வந்து சின்ன சின்ன சவால்கள் வர்றது அல்லது அவர்களுடைய சுத்தி நடக்கிற துரோகங்கள் அதன் விளைவா அவர் எதை நோக்கி திரும்புறாரு அப்படிங்கிறது Act 2 வரும் Act 3ங்கிறது ஒரு சாதாரணமா கதையில போயிட்டு இருக்க ஒருத்தவன் எப்படி கதாநாயகனா மாறுறாரு சமாளிக்க முடியாத சவால்கள் கிரைசிஸ எப்படி தாண்டி வராரு அப்படிங்கறது Act 3 அப்படிங்கிறது 3 act ஸ்ட்ரக்சர்ல மினிமம் 2 டேர்னிங் பாயிண்ட் வச்சிருக்கும் கதையை சுறுசுறுப்பு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு படத்தோட திருப்பு முனையா அந்த இடம் அமையும் வெற்றிமாறனுடைய இந்த கதை மட்டும் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த அசுரன் படமாகட்டும் அது பூமணி அவர்களுடைய வெக்கை நாவல்களை தழுவி எடுத்தப்பட்ட படம் அதுக்கு முன்னாடி எடுத்த விசாரணை படமா இருக்கட்டும் லாக்அப்ங்கிற நாவல தழுவி எடுத்த கதையா இருக்கட்டும் எல்லாமே அவர் இந்த ஸ்கிரீன் பிளே ஃபிட்டுக்குள்ள வந்தாதான் அதை கதையை எடுத்திருக்கிறாரு நாவல்களை திரைப்படமா எடுக்கிறது மட்டும் கிடையாது அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே பொல்லாதவனா இருக்கட்டும் வடசனையா இருக்கட்டும் எல்லாமே இந்த ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர்ல கரெக்டா பொருந்தும் என்னன்னா செல்லப்பாவோட வாடிவாசல் கதையை சொல்லாம பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க கதைக்குள்ள போலாம்
ஜல்லிக்கட்டுக்கு செல்லாய் சட்டி ரொம்ப பேர் பெற்றது. சீமக்காரன் மாடு வரும், ஜமீன்தார் மாடு, காணிக்காரன் மாடு, குடிப்படக்காரன் மாடு. ஸோ ஜாதி பேதம் இல்லாம எல்லார் ஆளுங்களும் எல்லார் வீட்டுல இருந்தும் மண்டி மாடை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி மாடு குடிக்கிறவங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மாடு அணைச்சா அது சிலாய் ஜல்லிக்கட்டுல அணையணுண்டா, சங்குவாடினா அது சங்குவாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லாருமே மாடு குடிக்கிறதுக்கும் மாடு அணைக்கிறதுக்கும் இல்ல வேடிக்கை பாக்குறதுக்கும் ஏராளமானவர் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி வந்திருக்கிறதுல மருதன் பிச்சி ரெண்டு பேரும் சங்கபாடி மச்சான்கள் கூட. சோ ரெண்டு பேரும் மாடு பிடிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அப்படியே கூட்டத்தை பாத்துக்கிட்டு நக்கலா பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி நக்கலா பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு குரல் எப்படி பார்த்தா ஒரு வயசானவர் இருக்கிறாரு. அவங்கள பார்த்தோன்னே அவங்க பாட்டையான்னு சொன்னாங்க. ஒன்னும் இல்லைங்க, சும்மா தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா. அப்புறம் அப்படியே அவரோட பேசிக்கிட்டே போறாங்க. அவர்கிட்ட இருந்து மேக்ஸிமம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் என்னென்ன கலெக்ட் பண்ணலாமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஏன்னா அவர் ஒரு பல தலைமுறையை பார்த்தவர், மூணு நாலு தலைமுறையை பார்த்தவர். ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த மாடு எப்படி வரும், என்ன நடக்கும், அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே கேட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போதைக்கு தான் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கிழக்கு தியங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த ஊர்லேருந்து அந்த ஜில்லாவை வந்து அவங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று கிழக்கு இல்லாட்டினா தெற்கு. ஸோ அந்த சைட்லேருந்து தான் வருவாங்க. நீ கிழக்கு திசைமையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க அப்படின்னா கிழக்கத்தில் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு. அப்போதைக்கு உங்கள் உசுலனூருங்கிறாங்க. எது உசுலனூரா, யோ என்னையா சொல்கிறீங்க, உசுலனூர் தான் இந்த ஜல்லிக்கட்டோட கர்ப்பப்பையே, அங்கே இருக்கோம் எல்லாமே மாடு குடிக்காரங்களாச்சே அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் ஊரில் கூட யாரோ ஒரு ஆள் இருப்பாங்க, அவன் பேருங்கன்னா தொண்டை வரைக்கும் வருது, பேரை மறந்து போச்சு. எவ்வளோ பெரிய மாடு குடிக்காரன், எப்படியெல்லாம் மாடி குடிப்பான். இப்போ அவன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த இதில் வரும்போது ஜமீன்தார் மாடு குத்தி இறந்து போயிட்டாப்புல. இருந்தாலும் அவன் திறமைக்கு ஈடு இணையே கிடையாதுப்பா அப்படின்னு புகழ்ந்து பேசிக்கிட்டே வராரு. அப்போதைக்கு மருதன் அவர்கிட்ட சொல்றாரு, பட்டையா நீங்கள் யாரை பற்றி பேசுறீங்க, அம்புலியா அப்படிங்கிறா. அட ஆமையா, உனக்கு தெரியுமா அவன அப்படின்னு கேட்குறாரு அவர். அதுக்கு மருதன் சொல்கிறான், பிச்சியோட அப்பா தாங்க அம்புலி அப்படின்னோன்னா ஒரு தாத்தாவுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுவார். அது வரைக்கும் அவங்க வேற ஒரு ஆளுங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த அம்புலியோட பையன்தான் பிச்சி அப்படின்னு சாயல பார்த்தோன்னே நினச்சியா அம்புலி மாதிரியே இருக்க அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக சொந்த தாத்தா மாதிரியும் பேசிக்கிட்டு உமன்களும் ரொம்ப அஃபெக்டிவாக, ஏன்னா அவங்க அப்பாவை தெரிஞ்சிருக்கு, அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பிச்சு கேட்குறான். அவர் அப்படியே அவங்க அப்பாவுடைய மாடு பிடிக்கிற அழகு எவ்வளோ திறமைசாலி அப்படின்லாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அப்படியே கம்யூனிகேஷன் அப்படியே போயிட்டே இருக்குது, ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டே போகிறாங்க. இவங்களும் இவரோட அனுபவத்துலேருந்து இந்த மாடு மாடு வரும்போது அந்த சவுண்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, மாடை அடக்கிறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸு, இப்போது ஏதோ ஒரு மாடு இந்த ஊரில் இந்த மாடு ஃபேமஸ்னா அதுக்கு என்னென்ன டாக்டிக்ஸ் தெரிஞ்சுருக்கணும், அப்போ தான் அதை அடக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே, ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த சாடி திறக்கலை. ஸோ மாடு விடுற வரைக்கும் இவர்கிட்ட வந்து மேக்ஸிமம் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ உங்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்படி அவர் பாட்டையா பேசிக்கிட்டே இருக்கும்போது பிச்சிக்கு ரொம்ப எமோஷனலே அவங்க அப்பாயாவும் வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துட்டு பாட்டையா, மனுஷனும் சரி காளையா இருந்தாலும் சரி வாடிவாசல் வந்துட்டு கண்ணீர் விடக்கூடாது, அதுவும் மரசாதியனா இருந்துகிட்டு நீங்களாம் அழுகலாமா, உங்க அப்பா அம்புலி எவ்வளவு பெரிய ஆளு, நீ என்னன்னா இங்க வந்து அழுதுகிட்டு அழக்கூடாது அப்படிங்கிறாரு. இந்த மாடு குடிக்கிறவங்க ஒரு நல்ல வேலைக்காரனா அப்படிங்கிறதுக்கு அவங்க நிக்கிற பொசிஷனை வச்சே சொல்லிடுவாங்க. இந்த மாடு குடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிக்கிற இடத்த வச்சே உள்தொழுவத்துலேருந்து திட்டி வழியாக அவுத்துட்டு வர்ற மாடை இடது பக்கம் இல்லாட்டினா வலது பக்கம் பின்னாடி அப்படியே அந்த அட்டத்துலேருந்து அப்படியே அந்த மாடு மேலே சாஞ்சிச்சிங்கன்னா நீங்கள் பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதை வந்து மாடை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, எல்லா மாடுகளும் இல்லை முக்கால்வாசி மாடுகளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த பொசிஷன் தான் கரெக்டான பொசிஷன் மாடு பிடிக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த பரம்பரை ஞானம் இருந்தனால பிச்சு கரெக்டாக அந்த இடத்துல போய் நின்னான். அதை பார்த்துட்டு பாட்டையா, ஓகே இவன் நான் சரியான இடத்துல தான் நிற்கிறான், இவன் சரியான மாடு பிடிக்காரன் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சாயங்காலம் ஜமீன்தார் வராரு. ஜமீன்தாரை முறையா போய் அழைச்சிட்டு வந்துட்டு அவரை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு செப்பரேட் ஸ்டேஜ் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல ரெண்டு மூணு பேர் தான் உட்காரலாம், பெரிய ஆளுங்க மட்டும்தான் உட்கார மாதிரி இருக்கும். மிச்சவங்களாம் சுத்தி நிக்கிறாங்க. மாடுகளை ஒன்று ஒன்றா அவுத்து விடுறாங்க. ஃபர்ஸ்ட் கோயில் மாடை அவுத்து விடுறாங்க, அதை யாரும் பிடிக்க கூடாது. அதுக்கடுத்து வரிசைக்கே ஒவ்வொரு மாடா விட்டுக்கிட்டே வராங்க. ஸோ பிச்சு ரெடியா இருக்கிறான், மறுதான் அவங்க ரெண்டு பேரும் சிக்னல் கொடுத்துட்டு எல்லாம் ரெடியா இருக்காங்க. எல்லா மாட்டையும் தான் அவங்க பிடிக்க முயற்சி பண்ணல. எது எதுலாம் ரொம்ப பெயர் பெற்றதோ ரொம்ப முக்கியமான மாடோ இதுவரைக்கும் யாருமே பிடிச்சது இல்லை அப்படிங்கிற ஒரு புகழ்ச்சியோட வரல, அந்த மாடுகளை தான் பிடிக்கணுங்கிறதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. ஒரு நாலஞ்சு மாடை இவர் பிடிச்சிருவாரு பிச்சுங்கிறவர். நல்லா அதை பார்த்தோன்னா எல்லாருமே பாரியா கிழக்கத்திய மாடை எப்படியே பிடிக்கிறான் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனவன் அவங்களோட அப்பாவையும் பத்தி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு அதுல ஒரு சில பேருக்கு வைத்தறிச்சிட்டு இருக்கும் இல்லையா, அதுல ஒருத்தவன்
என்னையா எல்லா மாத்தையும் எங்க குடிக்கிறான், எதனா ஈஸியா குடிக்க முடியுமோ அந்தந்த மாட்டை தான் குடிச்சிட்டு இருக்கான், மிச்ச நேரம் ஃபுல்லா வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். அதுக்கு இவன் கலக்கத்தியா எப்போதுமே வேடிக்கை பார்க்க மாட்டேயா, வேடிக்கை காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பி பேச்சு போறான். சோ இப்படியே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள லைட்டா சலசலப்பாகிட்டே போயிட்டே இருக்குது. அதே மாதிரி முருகும் அவனும் முடிஞ்ச அளவுக்கு அவன் தெற்கு பகுதியில இருந்து வந்திருக்கான், இவங்க கிழக்கு பகுதியில இருந்து வந்திருக்காங்க. அந்த முருகுங்கிறவனும் அவனும் முடிஞ்ச அளவுக்கு சிலதெல்லாம் முயற்சி பண்றான், ஒரு சிலதை பிடிக்கிறான், ஒரு சிலதை பிடிக்க முயற்சி பண்ணி முடியல. சோ அந்த மாதிரி சமயத்துல அந்த இடத்துல பிச்சை வந்து மாட்டி விட பாக்குறான், இந்தா முடிஞ்சா நீ புடி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட தள்ளி விடுறான். அதுக்கு பிச்சை கிழக்கத்தி அவன் ஒருத்தவன் ருசிப்பாட்ட மாட்டான், எப்போதுமே தொடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பா பேசுறான். சோ அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள சலசலப்பு அப்படியே தொடர்ந்து மாடுகளை பிடிக்கிறதும் அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல வர்ற முக்காவாசி மாடு எதெல்லாம் கஷ்டமான மாடோ அது எல்லாமே பிச்சு முடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜமீன்தார் யார் யா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அவன் கிழக்கத்துல அவன் வந்து வந்திருக்கான், பிச்சு அம்புலியோட பையன், அவன் அப்பா கூட நம்ம மாடு குத்தி தான் இறந்தாரு அப்படின்னோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாரு, வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஜமீன்தார் கூப்பிடவும் அப்படியே பவ்யமா கையை கட்டிக்கிட்டு ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாப்புல இந்த காசு 2 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நல்லா குடிக்கிற கண்டினியூ பண்ணு அப்படிங்கிறாரு. சோ ஜமீன்தாரை பார்த்துட்டு திரும்பி நடக்கக்கூடாது ஆக்சுவலி, அப்படியே கை கட்டிட்டு அப்படியே பின்பக்கமாவே நடந்து வர்றாரு. அப்போதைக்கு அவங்க பாட்டையா சொன்னாரு, பரவாயில்ல பயக்குள்ள நல்லா மாடு குடிக்கிறான், ஜமீன்தார் திரும்பி பார்க்குற அளவுக்கு பேர் வாங்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கடுத்து இன்னும் சில மாடுகள் வருது, கஷ்டமான மாடுகள் வருது, எல்லாத்தையுமே பீச்சியும் மருதலும் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து திருப்பி ஒரு ஜமீன்தார் வர சொல்றாரு, அதுக்கப்புறம் பாக்கெட்ல ஒரு 5 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு, நல்லா குடிக்கிற நல்லா பண்ண அப்படின்னு சொல்றாரு. திருப்பி அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அவன் பேரை சொல்லி கூப்பிட்டதுல அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்படியே அமைதியா வந்துட்டு இருக்கான். அப்போதைக்கு தான் ஜமீன்தாருக்கு பொறி தட்டுச்சு. இந்த சமயத்துல அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, எங்க மிகப்பெரிய மாடு குடிகாரனா இருப்பானோ, நம்மளோட மாட்டை எதுவும் பிடிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு சின்ன கிளி அவருக்குள்ள ஏற்படுது. அப்பதான் அந்த காரி மாடு வருது. காரி மாடுன்னு சொன்னோடனே பிச்சி மருதனை பாக்குறான், மருதன் பிச்சியை பாக்குறான். ரெண்டு பேரும் வந்ததே அந்த மாட்டை பிடிக்கணுங்கிறது தான். எந்த ஒரு மாடால தன்னோட அப்பாவோட உயிரை இழந்தானோ அந்த மாட்டை அதே ஸ்டேஜ்ல வந்து எல்லாரும் முன்னாடியும் பிடிச்சு நம்ம அப்பாவோட மானத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவன் வந்திருக்காங்க ரெண்டு பேருமே. அந்த மாடு வருதுன்னொடனே ரெண்டு பேருமே அலர்ட் ஆகி கரெக்டா வெவ்வேறு பொசிஷன், இது வரைக்கும் இருந்த பொசிஷன் இல்லாம வெவ்வேறு பொசிஷன்ல நிக்கிறாங்க. அப்போதைக்கு பின்னாடி இருந்து பாட்டையாவும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு, இந்த மாடு இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், அசால்ட்டா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைடுல இருந்து மேக்சிமம் என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. மாடு வருது, பிச்சு அது மேல தாவுறான். அதுக்கப்புறம் ஒரு 20-25 நிமிஷம் மாடு அதோட இது அணைக்கிறதும் அது மாடு அவனை தள்ளி விட முயற்சி பண்றதும் மாடு இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு இவன் அதை எப்படி பிடிச்சி அணைக்கிறான். அப்பயும் மாடு ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல அவனோட குடி இழக்குது. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த மாடு என்ன பண்ண பாக்குது, அதுக்குள்ள திருப்பி மருதன் வந்து அவனோட உதவியால திருப்பி அந்த பிடியை எப்படி அவன் எடுத்து பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கதை சுவாரஸ்யமா போயிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு இருந்த ஜமீன்தார் உட்கார்ந்து இருந்த நாற்காலியோட நுனிக்கே வந்துட்டாரு, எங்க நம்ம மாடு ஜெயிக்குமா இல்ல அவன் ஜெயிப்பானா அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு ஏற்படுது. ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே என்னடா அது, இது வரைக்கும் இந்த மாடை பிடிக்கவே முடியாது, இவன் அப்படி இப்படி விளாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு மாடு முதல் குதி குதிக்குது. அப்பயும் அந்த பிடியை இறக்கல. அடுத்து ரெண்டாவது ஜம்ப் எடுக்குது. அப்ப அதை தலையை ஆட்டிக்கிட்டு அவனை தள்ளி விட முயற்சி பண்ணுது. அவன் எல்லாரும் விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு முக்காவாசி பேர் பார்த்துட்டு இருக்காங்க. விழுகிற மாதிரி போனா அவன் காலை தரையில ஊனாம அப்படியே ஆகாயத்திலே இழுத்து வச்சுட்டு அதோட திமுல அணைச்சாப்புல அது எங்குடு லெப்ட்ல போச்சுனா லெப்ட், ரைட்ல போச்சுனா ரைட்டு அப்படியே போறான். ரெண்டாவது ஜம்புக்கும் அவன் உழுதுல, மூணாவது ஜம்ப் இன்னும் உயரமா குதிக்குது, காலை ஊனி 80 மேல. அப்போதைக்கு அவனோட பிடி லைட்டா இழகுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் கிளைமேக்ஸ். இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு 90 பக்கம் தான் இருக்கும், 85-90 பக்கம் தான் கதையே இருக்கும். பட் இருந்தாலும் அதுல ஒரு 20-21 பக்கம் இந்த கடைசி பிச்சியும் காரியும் அந்த மாடு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற சுவாரஸ்யம் வந்து நீங்க ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா கிளைமேக்ஸ் வரைக்கும் படிக்காம விட மாட்டீங்க. இந்த புத்தகம் நீங்க படிச்சு ரசிக்கணும்னா அதுக்குரிய லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதுல போய் நீங்க வாங்கிக்கலாம். ரீசனபிள் பிரைஸ்ல யூஸ்டு புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியில் இருந்தால் ஓகே அப்படின்னா அதற்குரிய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்ல போய் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கலாம்.